Hello friends, welcome to Laxmi's illam. இன்னைக்கு நம்ம வீடியோல சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும். ஒரு டிஃபரண்டான ரெசிபி தான். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு 1/2 கிலோ வேக வச்சு தோல் உரிச்சு இத மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப வேக வைக்கவேனா, ஒரு மீடியமா வேக வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா கடலை மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன். இது வந்து மாவு சேர்த்து தான் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சிகப்பு மிளகாய்த்தூள் கலருக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் ஆகிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டோன்னு நம்ம இது கூடவே கடுகு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் சேப்பங்கிழங்கு வறுவல். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. நான் இது கூட வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சேப்பங்கிழங்கை அப்படியே கொட்டிக்கலாம். இப்போ சேப்பங்கிழங்கை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ கடுகு எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எப்பவுமே நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு வெறும் மஞ்சள்தூள் உப்பு போட்டு நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணுவோம். இது நம்ம மாவு சேர்த்து பண்ணுறதால ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மூணு மாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூளையும் உப்பு எல்லாம் சேர்த்துடலாம். இதில் சிவப்பு மிளகாய்த்தூள் வந்து நம்ம கலருக்காக தான் போடுறோம். நீங்கள் தேவைப்பட்ட கலர் வேணும்னா நீங்கள் கேசரி பவுடர் கூட போட்டுக்கோங்க. இதில் நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்க்க போகிறதில்ல. மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கருப்பாகிடும். அதால் மஞ்சள் தூள் வந்து நம்ம இதில் சேர்க்கலை. இப்போது கலர்றதுக்காக அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சேப்பங்கிழங்கில் நம்ம போட்ட மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே ஒன்றா சேரும். உப்புலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கலரை வரலாம், நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா கலரிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து மாவு எல்லாமே அதில் சேப்பங்கிழங்கில் ஒட்டிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா அடி பிடிக்காமல் லேசாக கலரி விட்டுக்கோங்க. ரொம்ப கலர்னிங்கன்னா உங்களுக்கு சேப்பங்கிழங்கு வந்து அப்படியே ஜாம் மாதிரி ஆகிடும். பாருங்கள், நல்லா கலரிட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லேசாக நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு இதை தட்டு போட்டு மூடிட போகிறோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் நீங்கள் கலரி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், நடுவில் நிறைய தடவை நான் எடுத்து நல்லா கலரி கலரி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா சேப்பங்கிழங்கு வறந்துடுச்சு. நல்லா பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் மொறுமொறுன்னு இருக்கும். நான் இப்போ இதை உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சேப்பங்கிழங்கு வறுவல். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.